யூடியூப்பில் ஆன்லைன் மினியா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா முதல்ல வரக்கூடியது ஆன்லைன் மினியா சேனல். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் சேனல் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். அடுத்து தொகை சொற்கள். தொகைனா அது மறைஞ்சிருக்கும். ஐந்தினை, ஐந்தினைனா அது என்னென்ன இருக்கும்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலே, அதுதான் அது ஐந்தினை அப்படின்னு சொல்றோம். முக்கணி அப்படின்னா மா, பலா, வாழை, அதுதான் முக்கணி. நாற்படை, நாற்படை என்னது? நான்கு படை இருக்கும். தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. அடுத்து ஐந்து இலக்கணம் வந்து அஞ்சு இலக்கணம் என்னது? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, அது என்னது? இலக்கணம். அறுச்சுவை, இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, அதெல்லாம் என்னது? அறுசுவைகள். அதே மாதிரி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இருதினை, இருதினைனா ரெண்டு தினை. உயர்தினை அக்ரினை. முப்பால் வந்து இயலிசை நாடகம், அதுதான் என்னது? முப்பால் அப்படின்னு சொல்லுவோம். நாற்றிசை அப்படின்னா நாலு திசை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அஞ்சு பால் வந்து என்னது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால், அதனால பாத்துக்கோங்க. அடுத்து எண்ணு பெயர். எண்பத்தி ரெண்டு, எண்பத்தி ரெண்டு, எட்டு ரெண்டு, எட்டு வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஆ, ரெண்டு வந்து ஊன்னு சொல்லுவோம். அப்ப ஆ ஊ மேட்ச் பண்ணி பாத்துக்கோங்க. தொண்ணூற்றொன்பது, ஒன்பது ஒன்பதுனா என்னது? கூ அப்படின்னு, அந்த இதுதான் வந்து ஒன்பது. இப்ப பாத்துக்கோங்க ரெண்டு. இருபத்தைந்து வந்து ரெண்டு அப்படின்னா ஊன்னு சொல்லியிருக்கோம். அஞ்சு அப்படின்னா இந்த ரூ, இந்த ரூலே இந்த அஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஞாபகம்ச்சுக்கோங்க. அடுத்து பதினைந்து, பதினைந்துனா ஒன்று அஞ்சு, ஒன்றுனா என்னது? கா, அஞ்சுனா என்னது? ரூ. முப்பது அப்படின்னா மூணு ஜீரோ. அப்போ மூணுக்கு வந்து ஞா, இதுல இந்த மூணு இந்த மாதிரி போ பார்த்துக்கோங்க ஞா. அடுத்து வந்து ஜீரோனா இங்கே ஜீரோ இருக்கு, அப்போ ஞா வந்து ஜீரோ, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டீன் மெட்ஸ் அப்படின்றவர் யாரு அப்படின்னா ஒரு அறிவியல் அறிஞர், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும், வருத்தத்தை ஒரு சிறிதனினும் கண்ணுற பார்த்தும், செவியுற கேட்டும், கண்முன் நான் சகித்திட மாட்டேன் அப்படின்னு வந்து சொன்னவர் யாருன்னா வள்ளலார். இந்த பாட்டு ரொம்ப முக்கியம், எல்லா எல்லா லைனும் வந்து வாச்சுக்கோங்க. அது இந்த லைன் கொடுத்து வந்து யாரோட பாட்டுன்னு கேட்பாங்க, அது யாரு? வள்ளலார். அடுத்து தமிழ் பழமொழி பார்க்கலாம். இன் எ ஃபில்டர்ஸ் ஹவுஸ் ஆல் அ டான்சர், கம்பன் வீட்டு கட்டி தெரியும் கவி பாடும், நோ மேன் கேன் ஃப்ளே எ ஸ்டோன், கல்லிலே நார் உரிக்க முடியுமா. அடுத்து வந்து டிஃபிகல்டிஸ் கிவ் வே டு டிலிஜென்ஸ், அப்படின்னா கரைப்பார் கரைந்தால் கல்லும் கரையும். ஏன்னா இப்பெல்லாம் வந்து பழமொழி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ பார்த்துக்கோங்க. கமாண்ட் யுவர் மேன் அண்ட் டூ இட் யுவர் செல்ஃப், வெண்ணை வைத்து கொண்டு நெய்க்கு அலைவானேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து சேரிட்டி இஸ் அ டபுள் பிளஸிங் அப்படின்னா தர்மம் தலை காக்கும். முத்தமிழை பத்தி வந்து உரை கொடுத்துருக்காங்க. செய்யில் உரைநடை பேச்சு, இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இயல் தமிழ். இதெல்லாம் வந்து அப்ப எதுலாம் இயல் தமிழ்னா செய்யில் உரைநடை பேச்சு, இதெல்லாம் வந்து இயல் தமிழ். இந்த இசையோடு பாடுவதற்கென்றே வந்து எழுதப்பட்ட தமிழ் பாடல்களை வந்து இசைத்தமிழ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து இசையை இசைத்தமிழ் வந்து அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க, ஆனா இசை வேற இசைத்தமிழ் வந்து வேற. இசைனா என்னதுன்னா குழல் யாழ், அதை வச்சு கருவியை வச்சு வாசிக்கிறது தான் இசை. ஓதுவார் பாடும் தேவார பாடல் வந்து என்னன்னு சொல்றோம்னா இசை தமிழ் அப்படின்னு சொல்றோம். நாட்டியம் ஆடும்போது பாடுவதற்கென்று இயற்றப்பட்ட பாடல்களே நாடக தமிழ் அப்படின்னு சொல்றோம். ஆலயங்கள், சமுதாய மையங்கள் அப்படின்னு நூலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார், அதை நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என கூறிய தமிழ் மூதாட்டியாரு ஔவையார். பழந்தமிழரின் கடற்பயணத்தை தொல்காப்பியம் டேஸ் வழக்கம் என குறிப்பிடுகின்றனர் அப்படின்னா முன்னீர் வழக்கம், அதுதான் தொல்காப்பியத்துல வந்து சொல்றாங்க. சேரன் மன்னர்குறை துறைமுகம் எதுனா முசிறி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என கூறியவர் வந்து யாரு அப்படின்னா கணியன் பூங்குன்றனார். கடலில் செல்லும் பெரிய களம் என்னன்னு சொல்லுவோம் நாவாய் அப்படின்னு சொல்லுவோம். வெனிசு நாட்டை சேர்ந்த பயணியாரு மார்க்கோ போலோ. பாண்டிய நாட்டின் வளம் பெருக்கிய துறைமுகம் எது கொர்க்கே துறைமுகம். சீனத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்களுள் ஒன்று எது அப்படின்னா பட்டு, இன்னொன்று வந்து சர்க்கரை, அதுவும் சொல்லுவோம். பவ்வம் என்பது என்ன பொருள் அப்படின்னா கடல், கடலை தான் பவ்வம் அப்படின்னு சொல்லுவோம். வலுவ சொற்களை வந்து திருத்த சொல்லியிருக்காங்க. ஆடி காத்தில் உதிரும் சருகு போல, இப்ப காத்துன்னு சொல்லக்கூடாது, அது கரெக்டான இது என்ன அது சொல்லுனா காற்றில் அப்படின்னு தான் சொல்லணும். ஆந்தை முழிக்கிறது போல, முழிக்கிறது இல்ல விழிக்கிறது. உரிய காலத்தில் பெஞ்ச மலையை போல, பெஞ்சன்ல பெய்த. எள்ளுக்குள் எண்ணெய் போல, எண்ணெய் போட்டிருக்கீங்க என்னது எண்ணெய் வரும். பசுத்தோல் போர்த்திய புலி போல அப்படின்னா போர்த்திய வராது போர்த்திய. வெயிலில் பட்ட புழு போல அப்படின்னா
எக்ஸ்ட்ரா ஈ சேர்த்திருக்காங்க. அப்படின்னா வெயிலில், வெறும் வெயில் அப்படின்னு தான் போடணும். பிறவிலேயே இருக்கையும் இழந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெசிகா காக்ஸ். அவங்க வந்து காலால் வச்சு வானூர்த்தியை வந்து ஓட்டி வந்து சாதனை படிச்சிருப்பாங்க. அப்போ தண்ணீர் கால்களால் வானூர்த்தியை ஓட்டி முதல் பெண்மணி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெசிகா காக்ஸ் தான். அவங்களுக்கு வந்து 27 வயசு, அப்போதான் வந்து வானூர்த்தியை வந்து ஓட்டுவாங்க. அடிக்கொடுத்த சொல்லுக்கு வந்து பொருளை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. வருவாய், வருவாய்க்கு என்ன பொருள், வரவு. திரைக்கடையில் ஓடியும் திரவியம் தேடு, இந்த திரவியத்துக்கு வந்து பொருள் என்னது, செல்வம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், அது வந்து யார் சொன்னது, கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருப்பாரு. இந்த கேளீர் அப்படின்றது வந்து பொருள் என்ன, உறவினர், நண்பர் கிடையாது உறவினர், பார்த்துக்கோங்க. பழந்தமிழரின் கடமைகளில் ஒன்று பொருள் ஈட்டுதல், பொருள் ஈட்டுதலுக்கு வந்து பொருள் என்னது, பொருள் பெருக்குதல். அடுத்து பொருள் வயிர் பிரிவு எத்தனை வகைப்படும், அவை யாவை அப்படின்னா பொருள் வயிர் பிரிவு எத்தனை வகைப்படும், ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து காலில் பிரிவு, இன்னொன்று களத்தில் பிரிவு. கடலை குறிக்கும் பல்வேறு சொற்களை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அது என்னது, ஆளி, ஆர்களி, முன்னீர், வாரணம், பவ்வம், பறவை, புணரி. பாண்டிய நாட்டுக்கு வருகை தந்த வெளிநாட்டு அறிஞர் யாருன்னா மார்கோ போலோ. சீனத்திலிருந்து தமிழகத்துக்கு இறக்குமதியான பொருள்கள் என்னென்னா பட்டும் சர்க்கரையும் வந்து இறக்குமதி பண்ணுவாங்க. சோழ நாட்டின் துறைமுகம் என்னது, காவிரி பூம்பட்டினம். பாண்டிய நாட்டின் வளம் பெருக்கிய துறைமுகம் எது, கொற்கை துறைமுகம். நன்றி, வணக்கம்.